Hi friends, ellaru safe ah irukkeengla? Inikku nama channel Niviya Food Maker la nam inikku Chettinadu style liver fry eppadi pandradhen paaka porom. Idhu vandu neriya perukku eeral saapidum mattaanga, ana indha method la senju kuduthinga saapidadhavanga kuda saapiduvaanga. Oru easy ana method la irukum. Indha recipe full ah paarenga, ungalku pidichirundha mattum nama channel ku subscribe pannite thodarndhu indha recipe eppadi pandradhu abingiradhu paarenga. இப்போ வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து ஈரல் எடுத்துக்கேன் நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா அடுப்புல ஒரு சின்ன பாத்திரம் வச்சிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே சேருங்க அதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க நம்ம தனியா இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நல்லா வறுத்தெடுங்க ஒரே நம்ம வந்து அளவு கம்மியா பண்றதுனால ஒரே மாதிரி போட்டுறலாம் நீங்க நிறைய பேருக்கு நிறைய செய்றீங்க அப்படினா நீங்க தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இத வந்து லைட்டா தண்ணில சேக்காம பவுடர் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறமா அதே பாத்திரம் வச்சிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டையும் ஒரு 3 கிராம் போட்டா போதும் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பட்டை 3 கிராம் இது போட்டதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி வரும்போது ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசா கட் பண்ணிட்டு அதை சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க இப்போ அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் எண்ணெயில வந்து நமக்கு வதங்கணும் வதங்கனதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருட்கள் சேர்க்க போறோம் இந்த ஈரல் வந்து நிறைய பேருக்கு இந்த கவுச்சி ஸ்மெல் கண்டி பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அந்த ஸ்மெல் அடிக்காது இப்போ வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்திருக்கேன் இது சேர்த்ததுக்கு அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணுங்க அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் இப்போ நல்லா mix பண்ணிட்டு அதோட பச்சை வாசம் கொஞ்சம் போயிடுச்சு பாருங்க இப்போ ஒரு தக்காளி எடுத்து கொஞ்சம் மெல்லிசா லேஸ் லேஸா கட் பண்ணிட்டு இதல போட்டுக்கலாம் அப்பதான் சீக்கிரம் வதங்கிரும் அதுக்காக இந்த மாதிரி தக்காளியையும் சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா மஞ்சள் எல்லாம் போட்டு ஆல்ரெடி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த லிவர் எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம அதுல வந்து சேர்த்து போறோம் இதுல வந்து அது எப்படி நம்ம கழுவி வச்சாலும் தண்ணி வந்துட்டே இருக்கும் தண்ணி வந்து நல்லா வடிச்சிட்டு சேர்த்துருங்க நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சிருப்போம் அப்ப லைட்டா தண்ணி இருக்கும் தண்ணியோட சேர்த்துறாதீங்க நல்லா வடிச்சிட்டு சேருங்க ஏன்னா இது வந்துட்டு வேகும் போதும் இதுல இருந்து தண்ணி வரும் அதனாலதான் இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கலரணும் இது சேர்த்து நல்லா கலர்னதுக்கு உடனே நீங்க தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க வேகிறதுக்கு ஏன்னா ஆல்ரெடி இதுல இருந்து தண்ணி எல்லாம் வரும் அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இப்ப இந்த மாதிரி எண்ணெயில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் வதங்க வதங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா லைட் லைட்டா தண்ணி வர ஆரம்பிக்கும் இப்ப நம்ம இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் வந்து அடுப்பு சிம் பண்ணிட்டு நீங்க அதை மூடி வைக்கும்போது அதுல இருந்து தண்ணி எல்லாம் வெளியில வரும் அப்பதான் நமக்கு அடுத்த தண்ணி எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கறது தெரியும் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இது சேர்த்ததுக்கு அப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இது வந்துட்டு நம்ம மட்டன் ஈரல் அப்படின்னா அது வேகிற கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் இது சிக்கன் ஈரல் வந்து சீக்கிரமே வெந்துடும் அந்த அளவுக்கு டைம் எடுக்காது இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து திறந்து பாக்குறேன் கொஞ்சம் அதுல இருந்து தண்ணி எல்லாம் வந்திருக்கும் பாருங்க தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா ஐட்டங்கள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்கும் அப்புறம் இது என்ன வேகாம இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கு இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்திருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி தான் நீங்க வந்து கூட குறைச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி நான் வந்து மல்லித்தூளில் வந்துட்டு நான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அது பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அதில் சீரகம் சோம்பு எல்லாமே இருக்குது வீட்டில் அரைச்ச மசாலா தான் இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஆல்ரெடி நம்ம வந்து சீரகம் குறுமிளகெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து சுத்தமாகவே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா இதோட மசாலாவும் நமக்கு கொஞ்சம் வேகணும் நம்ம சேர்த்த மசாலாவும் வேகணும் இந்த தண்ணியிலே வந்து இந்த ஈரல் வந்து கரெக்டாக வெந்து நமக்கு ரெடி ஆயிரும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த பவுடர் நம்ம வந்து மிளகெல்லாம் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம அதில் சேர்த்துட்டோம்னா அதுவும் வேகிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ அதை வந்து சேர்த்துடலாம் ஏன் அப்படின்னா அப்போதான் வந்து அந்த ஈரல் எல்லாத்துலேயுமே அந்த மசாலாவும் நல்லா இறங்கிடும் நல்லா வந்து ஒரு மணம் கொடுக்கும் அதோட கவுச்சி ஸ்மெல்லும் போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் பத்தலைங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன்
சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்து நல்லாவே இந்த mix பண்ணுங்க. mix பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை வந்து மூடி பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு அப்புறமா நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிரும். நம்மளோட liver fry வந்து ரெடி ஆயிரும். இது மாதிரி செஞ்சு பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இத வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படினா அது வந்து கரெக்ட்டா நமக்கு அது வெந்துரும், சாப்பிறதுக்கு நல்ல ஒரு மணமா இருக்கும். இத மூடி போட்டு வச்சதுக்கு அப்புறமா திறந்து பாக்கும்போது நல்லா பாருங்க, நல்ல சுண்ட வத்திருச்சு, நல்லாவும் வெந்திருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை இல்ல கொத்தமல்லி உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல்ல நம்ம liver வறுவல் நம்ம செஞ்சுட்டோம். ட்ரை பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபியை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஓகே, பை.